காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சி தடுத்து நிறுத்தப்படும். சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் இன்று தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிக அதிக மழை பெய்யும் எனவும் எச்சரிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு 64 பேர் வேட்புமனு தாக்கல். திமுக, பாமக, நாதக என முக்கிய கட்சிகள் மும்முறை போட்டி. கள்ளக்குறிச்சி துயரத்தில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். அனைத்து குற்றவாளிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திட்டவட்டம். சென்னையில் மழைக்காலங்களில் வெள்ள அபாயத்தை குறைக்கும் வகையில் வெள்ளக்கட்டுப்பாடு வரைபடம் தயாரிக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது ஒன்றிய அரசு. முறைகேட்டில் ஈடுபட்டால் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறை, 1 கோடி ரூபாய் வரை அபராதம். வெறுப்புணர்வை தூண்டும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியீடு. ஜேபி நட்டா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் மீதான வழக்கை தொடர கர்நாடக உயர்நீதிமன்றம் அனுமதி. வயநாடு இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்திக்கு ஆதரவாக மம்தா பானர்ஜி விரைவில் பரப்புரை. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சந்தித்து பேசிய நிலையில் மம்தா முடிவு. பணியாளர்களை துன்புறுத்திய வழக்கில் இந்துஜா குழும குடும்பத்தினருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் இன்று வங்கதேசத்துடன் இந்தியா மோதல். சூப்பர் 8 சுற்றில் இந்தியாவின் வெற்றி நடை தொடருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.